வணக்கம் நண்பா, வெல்கம் டு ஸ்பார்க்கஸ் டைம். இன்னைக்கு நம்ம எழுதி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா 10th, 11th and 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அது மட்டும் இல்லாமல் தனித்தேர்வர்கள் ப்ரைவேட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 10th வந்து எப்போ வந்து இந்த சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணலாம், இது யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம். இப்போ 11th 12th வந்து பார்த்தீங்கன்னா சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம், இப்போ வந்து சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமில் நீங்கள் வந்து இந்த எக்ஸாம் இப்போ ரிசல்ட் வந்திருக்கலாம், அந்த எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இந்த எக்ஸாம் எழுதலாம். அப்படி இல்லை நீங்கள் ப்ரைவேட் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, புதுசாக அப்ளை பண்ண போகிறீங்கனாலுமே நீங்கள் இந்த சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமை எழுதலாம். துணை தேர்வு இது வந்து பார்த்தீங்கன்னா தனித்தேர்வர்கள், அது மட்டும் இல்லாமல் இப்போ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வருஷம் இதில் ஃபெயில் ஆனவங்க எல்லாருமே வந்து இந்த எக்ஸாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த எக்ஸாம் ஒரு வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 2 எக்ஸாம் தான் நடக்கும். ஒன்று ஆல்ரெடி நடந்து முடிச்சு மார்ச் ஏப்ரலில், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூனில் நடக்க போகுது. அதுக்கு அப்ளிகேஷன் வந்து எப்போ போடணும், அது எங்கே போடணும், அது அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணணுன்ற மாதிரி முக்கியமான விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 10th 11th 12th எல்லாருக்குமே தயவுசெய்து இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் வந்து அப்ளிகேஷன் போட மிஸ் பண்ணியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் வந்து வெயிட் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் இந்த அப்ளிகேஷன் போட மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு வருஷம் வந்து வெயிட் பண்ணணும், இதுக்கப்புறம் அடுத்த வருஷம் தான் ஒரு எக்ஸாம் நடக்கும். மார்ச் ஏப்ரல் எக்ஸாம்னா நீங்கள் அடுத்த வருஷம் எழுதுகிற மாதிரி இருக்கும். அதனால் இப்போயே வந்து நீங்கள் இந்த எக்ஸாம் வந்து எப்படி பாஸ் பண்ணலாம்ன்ற மாதிரி எல்லா விஷயங்களும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து 10th ஸ்டாண்டர்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மே 23 மே 27 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் போடலாம். இந்த அப்ளிகேஷன் வந்து எப்படி ஃபில் பண்ணணும், என்ன ஃபார்ம், இது எங்கே கொடுக்கணுன்றதையும் நம்ம சொல்லிடுறேன். இந்த ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் நான் வாட்ஸ்அப் குரூப் டெலகிராம் குரூப் எல்லாத்தையும் நம்ம போட போகிறோமே, போஸ்ட் பண்ண போகிறோம். நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணலாம், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கே கொடுக்கணும்னா டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ஆஃபீஸ், அது மட்டும் இல்லாமல் சர்வீஸ் சென்டர்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டும் 3-4 அஃபிஷியலாக ஒரு நீங்கள் இந்த அப்ளிகேஷனை கொடுக்குற இடம் இருக்கும். அது எங்கன்றதையும் நம்ம வந்து வரக்கூடிய வீடியோஸ்லையும் சரி, நம்ம வாட்ஸ்அப் குரூப் டெலகிராம் குரூப்லையும் நம்ம போஸ்ட் பண்ணிடுவோம், அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் இப்போ கோயம்புத்தூர் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்க 3 சென்டர் வந்து போட்டிருப்பாங்க. ஒவ்வொரு கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து சென்டராக போட்டிருப்பாங்க, அந்த ஸ்கூலில் போயிட்டு நீங்கள் அப்ளிகேஷன் போகிற மாதிரி இருக்கும். மே 23 மே 27 வரைக்கும் 10th கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி 12th வந்து முன்னாடி கொடுத்துருந்தாங்க, இப்போ அந்த டேட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்னும் அப்ளை பண்ணலை, ஏன்னா கவுண்ட் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆல்ரெடி எக்ஸாமுக்கு வந்து ஆப்சென்ட் ஆயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபெயிலும் நிறைய பேர் ஆயிருக்காங்க. அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. 12th சரி 11th சரி மே 23 வரையும் அப்ளை பண்ணலாம். அந்த மே 23 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். நீங்கள் மே 23 வரைக்கும் நீங்கள் இப்போ 4 கூட அப்ளை பண்ணிக்கலாம். அது அப்படி முடியலை இல்லைன்னா பார்த்திங்கன்னா நீங்கள் மே 24 மே 26 வரைக்கும் தக்கலில் அப்ளை பண்ணலாம். தக்கலில் அப்ளை பண்ணணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா நீங்கள் உங்களுக்கு அப்ளிகேஷன் சார்ஜ் வந்து எக்ஸ்ட்ரா நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். நீங்கள் தக்கலெல்லாம் அப்ளை பண்ணதால நீங்கள் வந்து மே 23 எவ்வளோ சீக்கிரமாக அப்ளை பண்ண முடியுமோ அப்ளை பண்ணிடுங்க. நீங்கள் எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கும் அப்ளை பண்ணுறவங்க தான் பெஸ்ட்டு. இப்போ 11th 12th சேர்த்து எழுத முடியுமான்ற மாதிரி அதையும் கேட்குறீங்க, அதுக்கும் நம்ம வரக்கூடிய வீடியோஸில் வந்து பார்க்க போகிறோம். அது சேர்த்து எழுத முடியும், அது யார் யாரெல்லாம் எழுதலான்ற மாதிரினா முக்கியமான விஷயங்களும் சொல்ல போகிறோம். ஏன்னா ஒரே வீடியோவில் எல்லாத்தையும் சொன்னால் உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கும். ஆனால் இப்போ வரக்கூடிய வீடியோஸ் அதை பற்றி பார்க்கலாம். 10th வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஆன்லைன் கிளாஸும் வந்து ஆல்ரெடி நம்ம 4 பேட்ச் எடுத்துகிட்டோம், 2 வருஷமாக நம்ம எடுத்துகிட்ருக்கோம் ஆன்லைன் கிளாஸ். 10th 11th 12th எல்லாருக்குமே சரி, இப்போ திருப்பியும் வந்து இந்த வருஷமும் இப்போ வந்து நடக்க போகிற ஜூன் எக்ஸாமுக்கும் 10th 11th 12th எல்லா சப்ஜெக்ட்ஸுக்குமே நம்ம ஆன்லைன் கிளாஸ் இந்த வாட்டியும் எடுக்க போகிறோம். அந்த ஆன்லைன் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கும், கூகுள் ஃபார்ம் லிங்க் இருக்கும். ஜஸ்ட் கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பையும் ஜாயின் பண்ணிட்டாங்க, உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் சொல்லிவிடும். உங்களுக்கு எப்போ ஆன்லைன் கிளாஸ் ஸ்டார்ட் ஆக போகுது, என்ன ஃபீஸ்ன்னு சொல்லிட்டு. ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். ஒரு சப்ஜெக்ட்டுக்கு மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 500 ரூபீஸ் இருக்கும். உங்களுக்கு 10th பொறுத்த வரைக்கும் 500 ரூபீஸ் இருக்கும். 11th 12th ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 600 ரூபீஸ் இருக்கும். ஒரு சப்ஜெக்ட்டுக்கு உங்களுக்கு டோட்டலாகவே நீங்கள் இதே வெளியே போயிட்டு கோச்சிங் சென்டரில் படிச்சிங்கன்னா ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 2000-3000 வரைக்கும் வாங்குவாங்க. ஆனால் இங்கே வந்து 4 பேட்சாக எடுத்துகிட்ருக்கோம், 2 வருஷமாக எடுத்துகிட்ருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் வந்து ஒரு 800 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து நம்ம கிட்ட படிச்சிருக்காங்க ஆன்லைன் கிளாஸில். உங்களுக்கே தெரியும், நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோலாம் வந்து எடுத்து பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா நம்ம இது வரைக்கும் எத்தனை பேட்ச் எடுத்திருக்கோம், எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதனால் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்கிற மாதிரியான விஷயங்களும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்களும் வெளியே போக முடியல, ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஜாப் போகிறவங்களும் சரி அவங்களுமே நம்ம ஆன்லைன் கிளாஸை யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்திக்கலாம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஈவினிங் டைமில் தான் எடுக்க போகிறோம், ஈவினிங்ல ஒரு 6 o'clock மேலே தான் ஆன்லைன் கிளாஸ் இருக்கும். அப்படின்ற போது நீங்கள் ஆன்லைனில் எங்கே இருந்து வேணாலும் அட்டன் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து நேரில் வரக்கூடிய அவசியம் கிடையாது, இந்த ஊரில் இருந்தீங்க எந்த ஊரில் இருந்தாலும் பிரச்சனை கிடையாது, நீங்கள் அழகாக வந்து ஆன்லைனில் அட்டன் பண்ணிக்கலாம். இந்த கிளாஸ் யார் எடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வேணால் ஸ்கூல் டீச்சர், ஸ்கூலில் ஒர்க் பண்ணுற டீச்சர் தான் எடுப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் வந்து தெரியும் எந்த கொஷின் வரும், எந்த கொஷின் வராது, எது இம்பார்ட்டண்ட்டான கொஷின், எது படித்தா பாஸ் பண்ண முடியுன்ற எல்லா விஷயங்களும் அவங்க சொல்லுவாங்க. ஆனால் இது ரொம்ப மிஸ் பண்ணிடாதீங்க. ஆல்ரெடி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்மக்கிட்ட கேட்டுட்ருக்காங்க எப்போ ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு.
கூடிய சீக்கிரம் இன்னும் வந்து ஒரு 5 days ஸ்டார்ட் ஆகிடும். நீங்கள் ஜஸ்ட் வந்து ஜாயின் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ப்ராசஸ் வந்து சீக்கிரமே ஸ்டார்ட் ஆகிடும். கீழே இருக்க வாட்ஸ்அப் குரூப்பில் மறக்காமல் ஜாயின் பண்ணுங்கள். ஒரு வாட்ஸ்அப் குரூப் தனியாக இருக்கும், ஆன்லைன் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். 10th, 11th, 12th அப்ளிகேஷன் நம்ம கிளியராக சொல்லிவிட்டு உங்களுக்கு வந்து டைம் டேபிளும் வரக்கூடிய வீடியோஸ் நான் சொல்ல போகிறேன். ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து எப்போ எக்ஸாமுன்ற டைம் டேபிளுமே வந்து விட்டுட்டாங்க. 10th, 11th, 12th ஆல்ரெடி 12th விட்டுருந்தாங்க. இப்போ 10th, 11th வந்து பார்த்தீங்கன்னா இப்போ விட்டுருக்காங்க. உங்களுக்கு அந்த டைம் டேபிளையும் நம்ம சொல்லிட்டு உங்களுக்கு வரக்கூடிய வீடியோஸில் 11th, 12th எப்படி சேர்த்து ஒரே வருஷத்தில் அப்ளை பண்ண முடியுமான்றதையும் நம்ம வரக்கூடிய வீடியோஸில் பார்க்கலாம். அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும் அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா போகிற வீடியோஸ் மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.